எனக்கும் கடல் பயணம் பண்ணணும் போல இருக்கு. அந்த தீவு பக்கம் நம்ம படக கொண்டு போ. இது ஆச்சரியமா இருக்கே, அந்த முனிவர் அவங்களுக்கு என்ன கத்து கொடுக்கறாரு? எப்படி சத்தம் போட்டா பறவைகள் கிட்ட பேச முடியும்னு என்னோட சிஷியர்களுக்கு சொல்லி கொடுக்கற. அந்த ரெண்டு பறவைகளும் என்ன பேசிக்கிட்டு இருக்குதுன்னா, இவன் என்னடானா இளவரசன் ஆவானா, நான் என்னடானா இவன் கிட்ட கூலிக்காரனா இருப்பனா? கடல்ல தூக்கி போட்டுறாரு. அப்ப கடல்ல விழுந்து அடிச்சிட்டு போயிட்டான்னு போய் சொன்னேன். இப்ப உண்மையிலேயே போட வேண்டியதா போச்சு. என்ன பண்றது, எல்லாம் விதி. அப்புறம் சங்கரன் வீட்டுக்கு வந்துடுறாரு. அவரு வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க வீடே இருக்காது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள கேட்டப்போ அவரோட வீடு நெருப்புல எரிஞ்சு போச்சுன்னோ, அவரோட மனைவி இன்னொரு இடத்துல கூலி வேலை செஞ்சுகிட்டு பொழைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப வேதனைப்படுறாரு. அப்புறம் தான் மனைவி வேலை செய்யற இடத்துக்கு போய் அவங்கள கூட்டிட்டு வந்து தாங்கிட்டு இருக்கிற கொஞ்ச பணத்தால சின்ன வீடு வாடகைக்கு எடுத்து வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாரு. கடல்ல தூக்கி போட்டு ஆனந்தன் இருக்கிற மரப்பெட்டி ஒரு மீனவ தொழிலாளி கடல்ல அடிச்சிட்டு வரத பாக்குறாரு. என்னது இது, ஏதோ ஒரு பெட்டி அடிச்சிட்டு வர மாதிரி தெரியுது. பார்த்தா ஏதோ மதிப்பானது மாதிரி தெரியுது. அந்த மீன்காரர் பெட்டியை திறந்து பாக்குறாரு. அந்த பெட்டிக்குள்ள ஆனந்தன் இருக்கிறாரு. இவ யாரு, ஏதோ பணக்கார வீடு புள்ள மாதிரி இருக்கு. அவர் மேல தண்ணி தெளிச்சு எழுப்பி விடுறாரு. அப்போ ஆனந்தன் சுயநினைவுக்கு வராரு. யாருப்பா நீ? நீ எப்படி இந்த பெட்டிக்குள்ள வந்த? யாராவது இதுக்குள்ள வச்சு உன்னை கடலுக்குள்ள தூக்கி போட்டாங்களா? தன்னோட அப்பா தான் இப்படி செஞ்சாருன்னு சொல்ல விருப்பப்படாம, தெரியல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, அது எதுவும் எனக்கு ஞாபகத்துல இல்ல. எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறீங்களா? உங்களுக்கு நான் நன்றி கடனா இருப்பேன். இது ஒரு பெரிய விஷயமாப்பா, என் வீடு பக்கத்துலதான் இருக்கு, வா வீட்டுக்கு போலாம். அவர் கூட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த மீன்காரர் தன்னோட மனைவி கிட்ட நடந்தத சொல்றாரு. ஏன்பா, உன் அப்பா அம்மா யாரு, என்ன பண்றாங்க? சரிப்பா, முதல்ல சாப்பிடு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் மெதுவா பேசிக்கலாம். நான் எங்கிருந்து வந்திருக்கேன், இங்க எப்படி வந்தேன், எனக்கு எதுவும் தெரியாது. உங்க பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எங்களுக்கு பசங்க இல்லப்பா, எங்களுக்கு வயசாயி போச்சுப்பா. இனிமே எங்களுக்கு குழந்தை பிறக்கிற பாக்கியம் இல்லப்பா. அம்மா, இன்னிலிருந்து நீங்க தான் எனக்கு அப்பா அம்மா. எங்களுக்கும் குழந்தைங்க இல்லப்பா, நீ எங்க கூடயே இரு, உன்னை பெத்த புள்ள மாதிரி பாத்துக்கிறோம். நாளையிலிருந்து நானும் உங்க கூட மீன் பிடிக்கிறதுக்காக வர்றேன். மீன் பிடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வீட்லயே ஓய்வு எடுத்துக்கங்க. நான் போய் அந்த மீனை எல்லாம் சந்தையில வித்துட்டு வரேன். வர்ற பணத்தை வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அப்படியே ஆனந்தன் அந்த மீன்காரர்களை தான் பெத்த அம்மா அப்பா போலவே பாத்துக்கிட்டு வந்தாரு. இது இப்படி இருக்கையில அந்த நாட்டோட மன்னன் தர்பாரம் முடிச்சுக்கிட்டு தன்னோட ஓய்வு மாளிகைக்கு வராரு. அப்பாடா, இன்னைக்கு ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும், நல்லா தூக்கம் வருது. ஏய், அந்த பக்கம் போங்க, சும்மா சத்தம் போட்டுக்கிட்டு போங்க, அப்படி போங்க. கொஞ்ச நேரம் சத்தம் போடாம மறுபடியும் சத்தம் போட ஆரம்பிக்கும். மறுபடியும் மன்னர் எழுந்து மறுபடியும் அதுங்களை துரத்தி விடுவாரு. பறவைகள் மரத்திலேயே இருந்துகிட்டு மன்னர் தூங்கினதுக்கு அப்புறம் நேரா ராஜா தலைமையில எச்சில் துப்புது. காலையில எழுந்து பார்த்த மன்னர், இது என்ன சோதனை எனக்கு? தினந்தோறும் இந்த பறவைகள் என்ன ரொம்ப சோதிக்குதுங்க. பாரு, இன்னைக்கு எச்சிலும் துப்பிடுச்சுங்க. இதுங்களை புடிச்சு தண்டிக்கலான்னு பார்த்தா போகட்டும், பறவைகள் தானே, இதுங்களுக்கு கத்துறதை தவிர வேற என்ன தெரியும்னு தோணுது. என்ன பண்றதுனே தெரியல. அப்படி தினந்தோறும் பறவைகள் மன்னர் ஓய்வெடுக்கிறதுக்காக வர நேரம் பார்த்து கூச்சலிட்டுகிட்டே இருக்கும். விடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து பறந்து போயிடும். இது இப்படியே தொடர்ந்துட்டு இருந்தது. அப்பா, நாம இன்னைக்கு மீன் பிடிக்க போறது ரொம்ப ஆபத்து. இன்னைக்கு பலமா காத்து மழை வரப்போகுது, நாம போக வேண்டாம். என்னது, இவ்வளவு வெயில் அடிக்குது, மழை வரும், காத்து அடிக்கும்ன்ற? இத்தனை வருஷமா மீன் பிடிக்க போறேன், எனக்கு தெரியாதா என்ன? வா போலாம், ஒன்னும் ஆகாது. வேண்டாம்பா, எனக்கு தெரியும், இன்னைக்கு கண்டிப்பா மழை பெய்யும், நாம போறது ஆபத்து. எந்த ஆதாரத்தை வச்சு சொல்ற? நீ சொல்றது உண்மைன்னு எப்படி நம்புறது? உனக்கு வரணும்னு தோணுச்சுன்னா வா, இல்லன்னா வேண்டாம். நான் மீன் பிடிக்க போறேன், என்ன தடுக்காத. அது இல்லப்பா, அங்க பாருங்க, அந்த மரத்து மேல இருக்கிற ரெண்டு பறவைகளும் பேசிட்டு இருந்ததா நான் கேட்டேன். அதுக்கு நம்மளை விட இயற்கையில ஏற்படுற மாற்றங்கள் அதுக்கு முன்கூட்டியே தெரியும். அப்படியா, அதுங்க என்ன பேசிட்டு இருக்குன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே. உனக்கு எப்படி புரியுது? இதெல்லாம் சும்மா பேச்சு. இல்லப்பா,
நான் பறவை சாஸ்திரம் கத்துக்கிட்டேன். அதுங்க என்ன பேசிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு நாள் நான் சொல்றது கேட்டு மீன் பிடிக்க போக வேண்டாம். ஒருவேளை நான் சொல்றது பொய்யாயிடுச்சுன்னா நாளையில இருந்து நான் சொல்றத நீங்க நம்ப வேண்டாம். சரி, நீ இவ்வளவு தூரம் சொல்றனால இன்னைக்கு நான் போல பாக்குறேன் இன்னைக்கு மழை பெய்யுமா பெய்யாதான்னு. அப்படி அந்த மீன்காரர் தன்னோட பேச்ச நிறுத்தினாரோ இல்லையோ, அதுக்குள்ள மழை பெய்ய ஆரம்பிச்சது. அதுவும் பெரிய இடி மின்னலோட மழை பெய்ய ஆரம்பிச்சது. ஆமா ஆனந்தா, நீ சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை. உன் பேச்ச கேட்காம நான் மீன் பிடிக்க போயிருந்தா நாம கண்டிப்பா ஆபத்துல மாட்டிருப்போம். அப்ப எந்த பறவைகள் பேசிக்கிட்டாலும் உனக்கு புரியுமா? ஆமாப்பா, எந்த பறவைகளா இருந்தாலும் சரி, அதுங்க என்ன பேசினாலும் எனக்கு புரியும். மன்னர் ஓய்வு அறையில ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் அந்த பறவைகள் அங்க வந்து கத்தி கூச்சல் போட ஆரம்பிச்சது. கூச்சல் போடாதீங்கன்னு பறவைகளை பார்த்து கத்திட்டு மன்னர் திரும்பவும் தூங்க ஆரம்பிக்கிறாரு. உடனே பறவைகள் சின்ன சின்ன மண்ணு கல்லு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து மன்னர் மேல போட்டுட்டு போயிடுது. அப்போ மன்னருக்கு தூக்கம் களைஞ்சு போயிடுது. மறுநாள் ராஜ தர்பார்ல, மந்திரியாரே, தினந்தோறும் மூன்று பறவைகளை என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு. அதுங்களுடைய தொல்லையினால தாங்க முடியல. என்ன தூங்க விடாம செய்யுதுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஒரு வாரத்துல அந்த பறவைகளோட தொல்லை எனக்கு இருக்க கூடாது. இல்லனா உங்க தலை துண்டாகிறது உறுதி. மகாராஜா, பறவைகள் உங்களை தொந்தரவு பண்ணா ஏன் தலைய துண்டாகிறது எப்படி நியாயமாகும்? அது உங்களை தொல்லை பண்ணாம பண்ண வேண்டிய பொறுப்பு என்னோடது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுங்க தொல்லை ஒரு வாரத்துல ஒழியணும். வேணும்னா இந்த தொல்லைகளை ஒழிக்கிறவங்களுக்கு பாதி நாட்டை தர்றேன்னு தண்டோரா போடுங்க. அப்போ உங்க தலைய துண்டாக்காம இருப்பேன். மன்னர் ஆணையிட்டபடியே ஊர் மக்களுக்கு தண்டோரா போட வைக்கிறாரு மந்திரியார். இதனால ஊர் மக்களுக்கு என்ன தெரிவிக்கிறான்னா, மன்னரை மூணு பறவைகள் தூங்க விடாம தொல்லை பண்ணுதுங்க. மன்னருக்கு பறவைகளோட பிரச்சனைகளை நீக்கி பறவைகளை அங்கிருந்து துரத்தி விடுறவங்களுக்கு பாதி நாட்டை கொடுக்கறாங்களா? ஆஹா, பறவைகளை துரத்துறவங்களுக்கு கூட பாதி நாட்டை கொடுக்கறாங்களா? ரொம்ப நல்லா இருக்கே. அது சரி, நம்ம ஆனந்தனுக்கு பறவை சாஸ்திரம் தெரியுமே, உடனே ஆனந்தன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும். நான் உடனே ராஜ தர்பாருக்கு போய் மந்திரியார பார்த்து மன்னர்கிட்ட கூட்டிட்டு போக சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தன் மந்திரியார்கிட்ட போய் தனக்கு தெரிஞ்ச பறவை சாஸ்திரத்தை பத்தி சொல்றாரு. நீ சொல்றது நம்புறபடி இல்ல, ஆனாலும் ஒரு முயற்சி பண்ணி பாக்கலாம். ஒரு வாரத்துக்குள்ள இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலன்னா மன்னர் என் தலைய துண்டாக்கிருவாரு. இன்னைக்கு ராத்திரியே உன்ன ஓய்வு மண்டபத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியார் அன்னைக்கு ராத்திரி ஆனந்தனை மன்னரோட ஓய்வு மாளிகைக்கு கூட்டிட்டு போறாரு. அப்படினா உனக்கு பறவை சாஸ்திரம் தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அதுங்க இங்க வரும். நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க, அந்த பறவைகளால எனக்கு தூக்கம் இல்லாம போகுது. அதுவும் இல்லாம என் மேல எதையாவது தூக்கி போட்டு போயிடுதுங்க. நீ மட்டும் அதுங்களை இங்கிருந்து துரத்துலன்னா உன் தலை துண்டாகி கீழே விழறது உறுதி. மன்னரே, என்ன நம்புங்க, நான் அதுங்களை இங்கிருந்து துரத்துறது உறுதி. கொஞ்ச நேரத்துல அந்த பறவைகள் அங்க வர ஆரம்பிச்சது. வந்த உடனே சத்தம் போட ஆரம்பிக்குது. அதுக்குள்ள ராஜா, இதுங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கான். இந்த ஆண் பறவை இந்த பெண் பறவை சேர்ந்து வாழ்ந்தது. சில நாட்களுக்கு முன்னாடி இந்த ஆண் பறவை தான் சொந்த நாடான தென்னாட்டுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பெண் பறவை வடநாட்டிலிருந்து வந்த இந்த ஆண் பறவையோட சேர்ந்து வாழ்ந்துருக்கு. ரெண்டு பறவைகளும் கல்யாணம் பண்ணிக்கிச்சு. இப்ப தென்னாட்டுக்கு போன அந்த ஆண் பறவை திரும்பி வந்து தன்னோட தான் அந்த பெண் பறவை சேர்ந்துருக்கணும்னு சொல்லுது. அது எப்படி முடியும்னு இந்த வடநாட்டு ஆண் பறவை கேக்குது. அதுக்கான தீர்வுக்காக நாட்டு மன்னரான உங்களை தேடி வந்திருக்கு. எத்தனை தடவை வந்தாலும் அதுக்கான தீர்வை நீங்க சொல்லலையாம். இது என்ன பிரச்சனை? இந்த பறவைகளோட மொழி எனக்கு தெரியாது. அதுங்களோட மொழி உனக்கு புரியறதுனால நீயே அதுங்க கிட்ட சொல்லிடு. சரிங்க மகாராஜா, அந்த ஆண் பறவைகளை அவங்க உங்க நாட்டுக்கு போக சொல்றேன். அதுங்க போறதுக்கு தயாரா இருக்குதுங்க. இப்ப பெண் பறவை யாரோட போகணும்னு நினைக்குதோ அதோட போகலான்னு நான் சொல்றேன். பெண் பறவை வடநாட்டு ஆண் பறவையோட சேர்ந்து போறதா முடிவு பண்ணிருக்கு. அப்படி ஒரு புறா ஒரு பக்கமும் மீதி ரெண்டு புறாக்களும் இன்னொரு பக்கம் பறந்து போயிடுச்சு. அப்பாடா, இனி நிம்மதியா தூங்கலாம். இதுக்கு முன்னாடியே நீ வந்திருந்தா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தெரிஞ்சிருக்குமே. சரி, இப்ப நீங்க போயிட்டு வாங்க. இந்த தங்க பொற்காசுகளை உனக்கு பரிசா தர்றேன். என்ன மகாராஜா இது? இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டவங்களுக்கு நீங்க பாதி நாட்டை தர்றேன்னு சொன்னீங்களே, மறந்துட்டீங்களா? என்னது, பாதி நாடு வேணுமா? இந்த சின்ன பிரச்சனைக்கு தீர்வு கண்டதுக்கு யாராவது பாதி நாட்டை தருவாங்களா?
நீ என்ன போரிட்டு நாட்டை காப்பாத்துனியா என்ன? வேணும்னா சொல்லு, இதே மாதிரி இன்னொரு தங்க நாணயங்கள் போய் தர்றேன், வாங்கிட்டு போ. நீங்க வாக்கு தவறிட்டீங்க, உங்களுக்கு என்னோட திறமை என்னன்னு காட்டுறேன், இப்ப பாருங்க. உடனே அங்க ஆயிரக்கணக்கான பறவைகள் ஆகாயத்துல பறந்து வந்தது. அது எல்லாத்தையும் பார்த்த மன்னர், என்னது இத்தனை பறவைகள் ஒன்னா வந்திருக்கு, என்ன பண்ண போகுது? அது ஒண்ணும் இல்ல மகாராஜா, நான் ஒரு குரல் கொடுத்தா போதும், இதுங்கெல்லாம் உங்க ராஜ்யத்துல இருக்கிற உணவு தானியங்களை சாப்பிடறது மட்டும் இல்லாம மக்களையும் கொத்தி விடும். இதுக்கு முன்னாடி நீங்க அனுபவிச்சதை விட 100 மடங்கு வேதனை அதிகமா இருக்கும். இவ்வளவு பெரிய காரியத்தை நீ செய்யாத, அதுங்களெல்லாம் உடனே அனுப்பி வை, நான் உனக்கு பாதி நாட்டை தர்றேன். ஆஹா ஆனந்தா, நீ ரொம்ப திறமசாலி. எனக்கு பசங்க இல்ல, இனிமே நீ என் கூட இரு. உன்னோட தாய் தந்தையரையும் கூட்டிட்டு வா, அவங்கள ராஜ மரியாதையோட கவனிக்க வேண்டியது என் பொறுப்பு. பாதி நாட்டை கொடுத்து இவ்வளவு பெரிய மரியாதையும் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மகாராஜா. நாளைக்கே உன்னை தத்தெடுத்து இளவரசனா அறிவிக்கிறேன். அப்புறம் தன்னை வளர்த்த அப்பா அம்மாவையும் தன்னோடையே அரண்மனையில அவங்கள நல்லா பாத்துக்கிறாரு. சில வருடங்கள் கழிச்சு அந்த மன்னர் இறந்ததால இளவரசனா இருந்த ஆனந்தன் மன்னராயிடுறாரு. அவரு ராஜ்யத்துல நிறைய மாளிகைகளை கட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்போ தன்னோட நந்தவனத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு வயசானவர் மணல் குடைய தலையில வச்சுக்கிட்டு தூக்க முடியாம வந்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. ஆனந்தன் அவரை வரவழைக்கிறாரு. நீங்க இந்த வயசான காலத்துல இவ்வளவு சும சுமக்க கூடாது, இங்க நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா, இல்ல உங்க கூட வேற யாராவது வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க மன்னரே, என்னோட சேர்த்து என் மனைவியும் இங்கதான் கூலி வேலை செய்யறா. அப்படின்னா அவங்கள உடனே இங்க வரவீங்க. அந்த வயசானவர் போய் தன்னோட மனைவிய அழைச்சிட்டு வராரு. அவங்கள பார்த்து, அம்மா உங்களுக்கு பசங்க இல்லையா, இந்த வயசுல இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே. ஏ இல்ல மகாராஜா, எனக்கு ஒரு சின்ன பையன் இருந்தான், ஆனா அவன் தற்செயலா 7 வயசுல கடல்ல விழுந்து செத்து போயிட்டான். அப்பல இருந்து எங்களுக்கு குழந்தையே பொறுக்கல. உங்க மகனை தெரிஞ்சுக்க ஏதாவது அடையாளம் இருக்கா? ஆ இருக்குதுப்பா, அவனுக்கு வலது தோள்பட்டையில ஒரு பெரிய மச்ச ஒண்ணு இருக்கும். அவன் பிறந்த உடனே மன்னராவான்னு நினைச்சேன், ஆனா அவன் பாதி ஆயுசோட செத்துடுவான்னு நினைச்சு பாக்கல. அப்படின்னா அந்த மச்சம் இதுவான்னு பாருங்க, பாருமா. ஆ இந்த மச்சந்தாப்பா, ஆனா என் மகன் தான் செத்து போயிட்டான்ல. இல்லம்மா, நான் தான் உங்க மகன். இப்ப சொல்லுங்கப்பா, நான் அன்னைக்கு சொன்னதெல்லாம் உண்மைதானே? அப்பா உங்களை அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வர சொன்னேன். ஆனந்தா நீயாப்பா, நான் அன்னைக்கு பண பேராசையில ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னை கடல்ல தூக்கி போட்டது ரொம்ப பெரிய பாவம், அந்த பாவத்தோட பலன் தான்ப்பா இப்ப நாங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க அன்னைக்கு மரப்பட்டியில வச்சு என்னை கடல்ல தூக்கி போட்டதுனாலதான் நான் இன்னைக்கு மன்னன் ஆயிருக்கேன். எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான் நடந்திருக்கு. நீங்க என்கிட்ட கூலிக்காரங்களா வேலை செஞ்சதுனாலதான் நாம சந்திச்சிருக்கோம். அப்படி ஆனந்தன் தான் வளர்த்த அப்பா அம்மாவோட பெத்த அம்மா அப்பாக்களோடையும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு நாட்டை நல்லபடியா ஆண்டு வந்தாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.